1980ஆம் ஆண்டு மே மாதம் தமிழகத்தில் அப்போதுதான் புரட்சி தலைவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. சளைக்கவில்லை புரட்சி தலைவர், இடதுசாரிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு 129 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். மீண்டும் 2வது முறையாக தமிழக முதல்வரானார் புரட்சி தலைவர். அதற்கான தேர்தல் வேலைகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது அவரை சந்தித்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த அனுபவத்தை அப்போது வார இதழ் ஒன்றில் எழுதி கொண்டு வந்த சந்தித்தேன் சிந்தித்தேன் அனுபவம் உங்களுடைய பார்வைக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உற்சாகமாக இருக்கிறார், சிரித்த முகத்தோடு இருக்கிறார், திடகாத்திரமாகவும் சுறுசுறுப்போடும் இருக்கிறார், முன்பை விட பளபளப்பாக இருக்கிறார். மதுரையில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு சென்னை வந்த எம்ஜிஆர் இன்று ஆற்காடு தெருவில் சந்தித்த போது நான் ஆச்சரியப்படவில்லை. சுமார் 1.5 மணி நேரம் என்னோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார். அதிலே தன்னம்பிக்கையின் உச்சகட்டம் தெரிந்தது. தமிழ்நாடு முழுவதிலும் அவர் மீது ஒரு அனுதாபம் இருக்கிறது. நாங்கள் இந்திரா வர வேண்டும் என்று விரும்பினோமே தவிர எம்ஜிஆர் போக வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது ஏழை எளிய மக்களின் வாதம். டெல்லிக்கு இந்திரா, நம் ஊருக்கு எம்ஜிஆர் என்றே எங்கே பார்த்தாலும் பேசுகிறார்கள். அதை நேரிலேயே கேட்டு மக்கள் வெள்ளத்தை சந்தித்து திரும்பிய அவர் நாணயமான நடத்தையை இந்த நாட்டு மக்கள் மதிக்கிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார். எம்ஜிஆரை விட்டு விலகி சென்றவர்கள் கூட அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டையும் சுமத்த முடியவில்லையே. சட்டசபை கலைக்கப்பட்டதிலிருந்து குறைந்தபட்சம் 135 இடங்களை அதிமுக பெறும் என்று அவர் நம்பினார். நாட்டு மக்கள் ஓட்டு போட கற்றுக்கொண்டு விட்டார்கள். இனி அவர்கள் மனோபாவத்தை கணிப்பது கடினமான காரியம் அல்ல. நிர்வாக திறமையில் எம்ஜிஆர் ஒரு சர்ச்சிலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜனங்களின் மனோபாவத்தை கணிப்பதில் எப்போதுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் என்னிடம் அரசியலை பற்றி ஏதும் அலட்டி கொள்ளவில்லை. அதற்கு மாறாக என்னோடு வந்திருந்த என் மகன் கலைவாணனுக்கு சினிமாவில் நடிக்கும் கலைவாணன் உடம்பை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் சில ஆசனங்களை செய்து காட்டினார். கலைத்துறையில் அரை நூற்றாண்டாக வளர்ந்து கொண்டிருக்கும் அவர் உடம்பை காப்பாற்றி கொண்டிருக்கும் முறை கண்டு என் மகனே கூட ஆச்சரியமடைந்தான். தேர்தல் சூடுபிடித்திருக்கும் இந்த நேரத்தில் அது பற்றிய பரபரப்பு கொஞ்சம் கூட அவரிடம் காணப்படவில்லை. வெறும் கறி மீனிலே உடம்பை காப்பாற்ற முடியாது, கீரை வகைகளை நிறைய சாப்பிடு என்றார் அவர். இடையிடையே வருகிற தொலைபேசி அழைப்புகளுக்கு அமைதியாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடம் நிதி கொடுப்பதற்கென்றே ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டிருந்தது. நான் மதுரை வீரனையோ மன்னாதி மன்னனையோ ராஜா தேசிங்கையோ நாடோடி மன்னனையோ சந்திக்கவில்லை. மக்களின் விசுவாசத்திற்கு பாத்திரமான ஒரு மகா மனிதனை தான் அப்போது சந்தித்தேன். எழுதினால் கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் என்று அவர் சொன்ன காலங்களும் உண்டு. கண்ணதாசன் எழுத வேண்டாம் என்று அவர் மறுத்த காலங்களும் உண்டு. ஆனால் கவிதையில் அவர் என்னை ரசித்ததை போல யாரையும் ரசித்ததில்லை. எதிரி என்றால் எதிரி, நண்பன் என்றால் நண்பன் என்பதுவே அவரது கொள்கை. நண்பன் என்று சொல்லிக்கொண்டு முதுகிலே குத்தும் பழக்கம் அவருக்கு இல்லை. ஒரு படத்தில் அவருக்காக நான் வசனம் எழுதினேன், என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டே தவிர நம்பி கெட்டவர்கள் இல்லை என்று. அது இன்று பலிக்கிறது. நம்பாமல் சென்று விட்டவர்கள் இன்று அங்கியாத வாசம் செய்கிறார்கள். நம்பி துணை நிற்போர் நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவருடைய ஜாதகம் அசுர ஜாதகம், விழுவது போல் தெரியும், ஆனால் எழுந்து விடுவார். நீண்டகால வீழ்ச்சியை அவர் சந்தித்ததே இல்லை. நாட்டு மக்கள் முழுக்க முழுக்க அரசியல் தெளிவு பெற்றிருந்த நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கிறது. தேர்தல் அறிக்கைகளும் விதவிதமான சுவரொட்டிகளும் மேடை முழக்கங்களும் வெறும் தேர்தல் கால கடமைகளே. அவற்றை பார்த்துவிட்டோ கேட்டுவிட்டோ மக்கள் ஓட்டு போடுவதில்லை. இந்திராவா எம்ஜிஆரா என்று வந்தபோது மக்கள் இந்திராவை தேர்ந்தெடுத்தார்கள். எம்ஜிஆரா திமுகவா என்று வரும்போது பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தித்தேன் சிந்தித்தேன், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.